நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராமகுமார். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பேக்கெட் நிரம்ப மாட்டேங்குது, காசு பணம் வந்து சேமிப்பாக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு தாட்டு எப்படின்னா, நம்ம சின்ன சம்பளம் வாங்கினா செம்ம ஹாப்பியாக இருக்காண்டா, ஆனால் பார எல்லாமே எல்லா கமிட்மெண்ட்டும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால் முடியல அப்படிங்கிற தாட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம யூஸ் பண்ணுற விதங்கள், பட்ஜெட். நம்ம பட்ஜெட் வந்து ஊரில் என்ன தான் அவங்க பட்ஜெட் சொன்னாலும் நம்மளால் என்ன சமாளிக்க முடியுங்கிற பட்ஜெட் நம்ம கரெக்டாக நிர்ணயிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஒரு காதல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காதலை ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கேரிங், ஒரு ஆண் வந்து பெண் மேலே வந்து எவ்வளோ ட்ரூவாக இருக்கான், பெண் வந்து எப்படி ஆண் மேலே ட்ரூவாக இருக்காங்களோ அப்போ தான் அந்த காதல் வந்து ஜெயிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஃபேக்காக இருந்தாலும் அது ஜெயிக்காது. அதேமாரி தான் காசு பணத்துக்கும், உழைக்கிறவங்களுக்கும் காசு பணத்துக்கும் உள்ள அந்த லவ் வந்து அப்படி இருக்கணும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கான பட்ஜெட் நீங்கள் தான் அங்கே நிர்ணயிக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க. நீங்கள் எப்படி காசு பணத்தை கையாளுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து பல அனுபவங்களை தரும். இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, ஆனால் வந்து அமௌண்ட்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து பேசுகிறான் வைக்கிறான்னா, அவன் பட்ட அடிகளும் வேதனைகளும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்த ஷேர் பண்ணும்போது அது அடுத்தவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்ததை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ஒரு சில அண்ணன்களை சொன்ன விஷயங்களும். அதேமாரி உங்கள் லைஃப்பில் வந்து இந்த காசு பணத்தால் இவ்வளோ விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்டுகள் வந்து கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து ஒரு லவ் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் வந்து அந்த லவ்வுங்கிறலாம் கிடையாது, அதனால தான் ஊரில் சொல்கிறேன். வெளிநாட்டில் லவ்னா அந்த ஃபோனில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது, இல்லை அவங்க மனைவிக்கிட்ட பேசுகிறது, அவங்க குழந்தைகிட்ட பேசுகிறது தான் இவங்களோட லவ். இல்லை வந்து ஒரு பையன் கல்யாணம் ஆகாத இருக்காங்கன்னா அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறது தான் லவ்வாக இருக்கும். ஆனால் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களாம் என்ன, மோஸ்ட்லி இது சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் இங்கேருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் வந்து பொண்ணு தரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாமே ஊரில் வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஆனால் ஏன் ஈவன் எனக்கே வந்து பொண்ணு பார்க்கும்போது சிங்கப்பூரில் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ரியாலிட்டியை சொல்லிட்டேன், இப்படி தான் நாங்கள் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் வந்து இங்கே உள்ள ஜனங்களுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் தான், நம்ம ஹாஸ்டல் வந்து ஒரு பக்கமாக தான் இருக்கும். இப்போ ஜனங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதமாரி நம்ம காலையில் வேலைக்கு போகிறது வரது அப்படி இப்படிங்கிறதால, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புங்கால் ஹாஸ்டலில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒர்க் பண்ணுறவங்க, அது எங்கே இருக்குது. உட்லண்ட் ஹாஸ்டலில் எங்கே இருக்குது, அங்கே மக்கள்களை நடமாடுறாங்களா நீங்களே பாருங்கள். துவாஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது, பெஞ்சூர் ஹாஸ்டல் எங்கே இருக்குது, தோக்கோன் ஹாஸ்டல் எங்கே இருக்குது, புக்கிபாத்தோ ஹாஸ்டல் எங்கே இருக்குது, சோச்சுகாங் ஹாஸ்டல் எங்கே இருக்குது பாருங்கள். சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த ஹாஸ்டலுக்கும் இப்போ வந்து இவங்க ஒரு எம்ஆர்டி எடுக்க போனாலும் ஒரு பஸ் எடுத்து தான் போகணும், நியரஸ்ட் எம்ஆர்டி இருக்காது. ஸோ அப்படி வந்து இவங்க முதல்ல வந்துட்டு மக்கள் இருக்கிற இடத்தே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கான டைம் கிடையாதுங்க. காலைல 8 மணி வேலைக்கு, 5 மணிக்கு ஏஞ்சி போகிறாங்க. 5 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் திரும்ப 8 மணி தான் வீட்டுக்கு வராங்க, ஏன்னா ட்ராவல் டைமு. ஸ்ட்ரைட்டுனா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு வேலைக்கு போவாங்க, அந்த ட்ராவல் டைம் அவங்களுக்கு அதிகம், 5 மணிக்கு 6 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் ட்ராவல் டைம் இருக்குது. அதுமாரி தான் இங்கேயும் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துக்கும் வந்து ட்ராவல் டைம், அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டைட்டுக்கு வந்து ட்ராவல் டைம் இருக்குது. 1 ஹவர் இருக்கலாம், 2 ஹவர் இருக்கலாம், இல்லை ஒரு 1/2 ஹவர் இருக்கலாம். லக் இருந்தால் வந்து நம்ம ஸ்டைட் வந்து ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இதிலேயே வந்துட்டு வருவாங்க. வந்து முடிச்சுட்டு பார்த்தா இப்போ வந்து ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும்போது என்னென்னா, அவங்க சமைச்சு தான் ஆகணும். அங்கேயும் கேன்டீன் எல்லாம் இருக்கும், பட் காசு பணம் அதிகமாக செலவாகும். அது இல்லாமல் வந்து நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு ஃபுட்டு மேக் பண்ண முடியாது, நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்டு பழகப்பட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டுங்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். என்றைக்கே ஒரு நாள் ரேராக சம்பளம் போகிற அன்றைக்கி ஒரு பிரியாணி கிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மழையில் பாருங்கள், இப்படி தான் இந்த காலையில் 5 மணி இந்த டைம்லாம் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இது வந்து ஆல்ரெடி இவங்க ஏர்லியாக கிளம்பியிருப்பாங்க, நான் வந்து இந்த இப்போ போயிட்டுருக்கோம் 5:00 ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்படி தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இதனால் வெளிநாட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து நல்ல ஜாபில் இருக்கிறவங்க, மோஸ்ட்லி வந்துட்டு நல்ல சேலரி எடுக்கிறவங்க வந்துட்டு இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்ருக்கலாம், வித் வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பாக்கி 99% பேரை வந்துட்டு சிங்கப்பூரில் உள்ளவங்களாம் அப்படின்னு எங்க இங்கெல்லாம் வயிற்றுக்கும் கைக்குமே வந்து காசு பத்தாது. இருக்கிற கமிட்மெண்ட் வாங்கிட்டு வந்து கடனை அடைக்கணும், போகணும், வரணும், ஏற்கனவே வீட்டில் உள்ள கடனெலாம் அடைக்கணுங்கிறதுக்காக தான் வெளிநாட்டுக்கு வந்து. இங்கே இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த திருவாரூர் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தேரை வந்துட்டு அந்த திருவாரூர் மாவட்ட ஜனங்களே பிடிச்சி இழுக்கணும், எல்லா எல்லாம் விசிட்டர் போனால் பிடிச்சி இழுக்கணும், அப்போ தாங்க அது நகரும். அவ்வளோக்கும் பெரிய தேர். அதுமாரி வந்து இங்கே வெளிநாடுகளுக்கு ஒர்க் பண்ணுற, சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியா இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவனான் பாருங்க, தன் குடும்பங்கிற ஒரு தேரை ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த தேரை விட்டுட்டுனா பின்னாடி ஓடிடுமோ? அந்த தேர் வந்து சமமான இடத்துல இல்லைங்க, குடும்பத்தை இது கடனை வாங்கி ஒரு பள்ளத்தில் போய் கிடக்கும் குடும்பம், அந்த குடும்பத்தை இழுத்த பிடிச்சிட்டு மேலே கொண்டு வரதுக்குள்ளே அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவனோட சத்தே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டு இவனோட திங்கிங்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே தான் இருக்கும். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா நண்பர்களுக்கு, 99% நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான், குழந்தைங்க எப்படி இருக்குது, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, ஐயோ அப்பா அம்மாவுக்கு வயசாகிருச்சே, அப்புறம் வந்து இந்த கல்யாணம் ஆகாத நண்பர்கள் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை போகலை, நம்ம ஏஜ் வேற டிஸ்டன்ஸ் ஆகி ரொம்ப பாராகிட்டுருக்கு. நம்ம வரும்போது சிங்கப்பூருக்கு வரும்போது 25 வயசு தான் வந்தோம், இப்போ வந்து 5 வருஷம் ஆச்சு, 30 நியரஸ்ட்டு வந்துட்டு 31-32 ஆயிடுச்சு, இப்போ நம்ம பொண்ணு பார்க்கணும்னு கடன் அடையில போல வரணும், இப்படி பல சுமைகள் மன உளைச்சலில் தான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க வச்சுட்டுருக்காங்க, நல்லா வரேன்னா என்ன சொல்கிறாங்க. இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்தவங்க, குடும்பத்தை எப்படி நடத்துன்னு தெரியும். இங்கே என்ன மோஸ்ட்லி வந்து இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்க பார்த்தோன்னா அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டுருப்பாங்க, அது முடிஞ்சுன்னா அப்பா அம்மாவுக்கு பார்க்கணும்னு ஓடிக்கிட்டுருப்பாங்க, அது முடிஞ்சால் கல்யாணம் பண்ணால் மனைவி நல்லா பார்த்துக்கணும்னு ஓடிக்கிட்டுருப்பாங்க, அது முடிஞ்சால் குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டுருப்பாங்க. இப்படிலாம் ஓடி ஓடிட்டு கடைசியில் காலம் போன காலத்தில் இந்த ஆளுக்கு வந்து நெத்தியில் ஓட்டுறதுக்கு 1 ரூபா காசு கூட வீட்டில் வந்து தரமாரி எதாவது இருக்கும், ஏன்னா இங்கே ஒரு காசு கூட சேமித்து வைக்க மாட்டார். ஏன் ஈவன் நம்ம சாப்பாடு காசுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தொடச்சி அனுப்பி விட்டுட்டு சரி வீடு அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லா இருந்தால் அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற தாட்டில் தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சொல்கிறேங்க, இது வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுறவங்களோட மனநிலைமையை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இங்கே வெளிநாடுகள் வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் வந்து வெளிநாடுகள் வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டிக்கோங்க. பொண்ணுங்களுக்கிட்ட தான் சொல்கிறேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா சமைப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரே ஒரு வழினா இது பெரிய வழி தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ். நீங்கள் அவங்க அனுப்புகிற காசு சிக்கனமாக வச்சு சீக்கிரம் ஊரில் பிஸ்னஸ் பண்ணி ஊரில் கூப்பிட்டுனா ஊர்லேயும் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஆண் வந்து அவனை ஒரு அரசனாக்கிட்டு அதில் வந்து அரசியாக வாழ்கிறதும், இல்லை அவனை ஆண்டியாக்கிட்டு நீ ரோட்டில் வந்து நிற்கிறதும் ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஆணுங்கிறவன் சம்பாதிக்க தான் தெரியுமா தவிர அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது இது தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் பல ஐடியாக்கள் இருந்தாலும் அதை உருவாக்கி மீட்டெடுக்கிறது ஒரு பெண் கையில் தான் இருக்கும். மற்ற நாடு கலாச்சாரங்கள் எப்படியே தெரியாது, நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு கலாச்சாரங்கள் அப்படி தான். ஒரு பெண் நிர்வாகம் கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பம் வந்து பயங்கர குரோவாகிடும். ஒரு பெண் நிர்வாகம் வந்து சரியில்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அதே வாழ்ந்துட்டாண்டா அந்த குடும்பம் கெட்டு போச்சுரா அப்படிங்கிற மாரி தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாரிலாம் வந்து தவறான அப்ரோச்லாம் கிடையாதுங்க. சரிங்க, இவ்வளோலாம் பேசுகிறோம், இந்த காசை பற்றி சொல்லவே இல்லைங்க, காதலை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க. ஊரில் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கல்யாணம் ஆகி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க வெளிநாட்டில் வந்து, கணவன் வெளிநாட்டிலையும் மனைவி ஊர்லேயும் இருக்காங்க, இல்லை ஒரு குழந்தை பெற்று ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பு வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த ரிலேஷன் அந்த உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் சுமத்தா போகும். ஒரு கணவன் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து ஊருக்கு அனுப்பினா நம்ம கணவன் எப்படியே நம்ம மீட் எடுக்கணும்னு சொல்லி அங்கே சேமித்து கிமிச்சு தேவையில்லாத செலவுகள் பண்ணாத ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இவங்க இவன் நடக்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு போனிச்சு இவன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், இவன் சீக்கிரம் குரோவ் ஆயிடும். இல்லை நான் அப்படி வாழ்கிறேன் இப்படியெல்லாம் பந்தா பண்ணுறேன் அப்போ தான் திரும்ப வந்து அது என்ன ஆகுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து எப்படி ஒரு இது இருக்கணும், நல்லா படிக்கிறானோ வைக்கணும், ஒரு ஃப்ரெண்டு மாரி யார் ஃப்ரெண்ட்லேயே பழகிறானோ அந்த பிள்ளைங்க வந்து வாழ்நாளில் சாதிக்கும். அப்படி அவங்க ஃப்ரெண்ட்லியே பழகும் இந்த ரஃப்பாக இருக்காங்க ஒரு ஹார்டாக இருக்கிறாங்க மாரி மிலிட்ரியில் நடத்துகிற மாதிரி நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க வழி மாறி போகிறதுக்கான 1000 வழிகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வீட்டில் ஷேர் பண்ணுறது பார்த்துட்டு யார்கிட்ட ஒரு ஷேர் பண்ணுவாங்க அந்த பயத்தை இன்னொருத்தன் பயன்படுத்தி அந்த குழந்தைய வந்து வேறு வழிக்கு மாற்றிடுவான். ஸோ அப்படி நடந்துகிட்ருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த லவ்வு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரூவாக இருக்கிறவங்க லவ் வந்து தோக்கவே தோக்காது. அவங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒருத்தவங்க ஃபேக்காக ஒருத்தவங்க வந்து ரியலாக லவ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு என்ன தான் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கும் பையன் லூ போ ஏதாவது ஒரு மாதிரி இருப்பான், ஒரு பையன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொண்ணை போ அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த காதல் வந்து ஜெயிக்காது. அதுமாரி தாங்க காசு பணம், நம்மகிட்ட காசு பணம் இருக்கும்போது இந்த காயின்ஸ்லாம் நிறையா கண்டமான செதற ஓடுறது,
அது கண்டமான செதற விட்டுட்டு வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம மாத கடைசியில் அது பொறுக்கிட்டு இருக்குது அப்படி கூடாது. உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாக தான் ஒரு உண்டியல் போட்டு வச்சுக்கிட்டு திரும்ப தேவையுமே எடுத்துக்கணும். காசு பணம் வந்துட்டு நம்ம பட்ஜெட் வந்து கரெக்டாக இந்த மாதம் வந்து இதை தான் பண்ண போகிறோம், இந்த மாதம் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வீட்டில் சொல்லணும். எனக்கு சேலரி இவ்வளோ தான், ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 சம்பளம் இருக்குன்னா நான் வந்து 10,000 சாப்பாடுக்கு எடுத்துக்குவேன், ஒரு 10,000 ரூம் லெண்ட் அப்படின்னாலும் 20,000 வச்சு பாக்கி 30,000 இருக்குது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அது கரெக்டாக இது பண்ணும். இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறே கட்டு, இல்லை நகை எடுக்கிறே எடு, இல்லை ஏதோ ஒரு பொருள்கள் எடுக்கிறே எடு, இல்லை யாருக்கோ நம்ம போரை வாங்கிறதோ அந்த போரை வாட. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக நிர்ணயித்தால் மட்டுமே காசு பண்ணும். காசு வந்து சரியான மரியாதை கொடுக்கணுங்க. நீங்கள் ஒரு நாளுக்கு இப்போ வந்து 1 hour சிங்கப்பூரில் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்மியில் $3 கொடுக்கலாம், ஒரு சில கம்மியில் $4 கொடுக்கலாம், ஒரு சில கம்மியில் $5 கொடுக்கலாம். இப்போ 1 hour வந்து ஓவர் டைம் பார்த்தா இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ நம்ம பேசிக் டாலர் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ண 8 hour நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறோம், இதுக்கு பேசிக் சேலரி வந்து 18 தராங்க, $20, அப்போ நம்ம 1 hour என்ன காசு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு காசு வந்து 30 கஷ்டப்பட்டு 3 நாளில் வந்து செலவு பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. அப்போ சம்பளம் வந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையில் செலவு பண்ண முடியுமோ அந்தந்த வகையில் செலவு பண்ணுறது. அதேமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் நமக்கு ட்ராவல் லக்கேஜ் வந்து தான் 20 kg 30 kg தருவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து தேவையில்லாத ஜாமான்களை வாங்கி போட்டு காசுகளை செலவு பண்ணாதீங்க. இங்கே வாங்கி போகிற ஜாமான் சட்டி போட்டுலாம் ஊரில் வாங்கி போடுங்க, பெட்டு ஃபேனுக்குன்னு போய் ராஜா வாழ்க்கை வாழுங்க. இங்கே என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் 6 x 4 அந்த கட்டில் தான் நமக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்பேஸிங்க. வேலைக்கு போகிறோம், வர அந்த கட்டில் படுக்கிறோம், காலைல எழுந்து ஓடுறோம், இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். அதனால் இங்கே தேவையில்லாத பெட்டு வாங்கி போகிறது, ஃபேன் வாங்கி போகிறது, ஏர் கூலர் வாங்கி போடுறது, இங்கே வந்து ஏழ்மையாக வாழுங்க. வெளிநாட்டில் சம்பாதிக்க வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இங்கே ஏழ்மையாக வாழுங்க. ஊரில் போய் நல்லா வாழலாம். இங்கே செலவு பண்ணுற இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பொருள்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற காசெல்லாம் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் அதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த காசு பணத்தை வந்து கண்டமான இந்த ஏடிஎம்மில் போய் கண்டமான காசு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் வச்சுட்டு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை வந்துட்டு தேவையில்லாத இந்த என்ன காசு இருக்கும்போது கண்டமான தாராளமாக செலவு பண்ணுறது. காசு இருக்கும்போது எப்படி இல்லாதபோது எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதுமாதிரி இருக்கும்போது அதுமாதிரி இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து இதாகவும் உங்கள்கிட்ட காசு பணம் சேமிப்போம். அதை விட்டுட்டு காசை வாங்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போடுறது, அந்த அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது, எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது வைக்கிற மாரி இருந்ததுன்னா அந்த காசு மேலே நம்ம சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல, இவங்கள்ட்ட ஏன்டா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காசு வந்து நம்ம கையில் நிற்கவே நிற்காதுங்க. நீங்கள் என்ன தான் சம்பாரிச்சாலும் சரி தான், எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கு. நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிவிட்டு பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் கையில் காசு இருக்கும். நீங்கள் சும்மா ஏனா தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன தான் இறுக்கி பிடிச்சாலும் உங்களுக்கு காசு இருக்கவே இருக்காது. ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா விட்டுருங்க. அதேமாரி இதுமாரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.